வணக்கம் உலகத்தமிழ் மக்களே, இன்றைக்கி என் மூணு டாட்டர்ஸும் வீட்டுக்கு லஞ்சுக்கு சாப்பிட வரேன்னு சொன்னாங்க. அதனால் மீன் ஃப்ரை பண்ணி மீன் குழம்பு வச்சு பிரியாணி தான் பண்ண போகிறேன். இது விரால் மீன் க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ வறுக்கிறதுக்கு மசால் போட்டு மீனை பிரட்டி வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர், லெமன் ஜூஸ், ஒரு சின்ன கரண்டி அளவு எண்ணெய், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி, நான் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு மீன் எடுத்திருக்கேன், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கோட்டாரா மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இது ஊறட்டும், கடைசியாக நம்ம வறுத்துடலாம். இப்போ மீன் குழம்பு ஒரு அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு. மீன் குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டுடலாம். மீன் போட்டதும் ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுருங்க. மீன் குழம்பு கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு மசாலா சாமான் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே மீன் குழம்பு கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சு மீன் நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு இறக்கிட்டு இந்த அடுப்புலேயே சாதம் வச்சிடுறேன். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா செவந்து வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு க்ளீன் பண்ண மட்டனையும் சேர்த்து கூடவே மிளகாய்த்தூள் தயிரெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. நான் இதுக்கு தேவையான உப்பு வெங்காயம் வதக்கும் போதே நான் சேர்த்துட்டேன். இப்போ மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டுடலாம். இப்போ சாதம் வந்துடுச்சு, சாதம் வடிச்சிடலாம். குக்கர் மூடியை திறந்து இப்போ பாருங்கள் மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட லெமன் ஜூஸை கலந்து நல்லா கலரி விட்டுருங்க. அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க ஜீரக சம்பா அரிசியை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இதோடு சேர்த்து கலந்துக்கலாம். இது கூடவே கட் பண்ண ஒரு பிடி கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. அரிசி ஒரு பங்குனா தண்ணி வந்து நான் 2 வச்சுருக்கேன். அந்த அளவில் தண்ணியை நல்லா சூடாக்கி இதோடு நான் சேர்த்துக்கிறேன். கொத்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பிரியாணி நல்லா கொதிச்சு தண்ணியெல்லாம் சுண்டி இந்த மாதிரி கொஞ்சம் ஈரம் பதம் இருக்கிற அளவுக்கு இந்த ஸ்டேஜில் வரணும். இதுக்கு மேலே ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டு குக்கர் மூடியை போட்டு வெயிட் போட்டு சிம்மில் 10 வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 10 கழித்து குக்கரை திறந்து பார்க்கும்போது பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே கொத்தமல்லி தழையை போட்டு கலந்து கொடுத்துருங்க. பிரியாணி கரெக்டான பதத்தில் நல்லா வெந்து அருமையாக இருக்குது பாருங்கள். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீன் வறுத்து எடுத்துடலாம். தோசைக்கல்லில் எண்ணெய் போட்டு ஊற வச்சுருக்க மீன் பீஸை எடுத்து போட்டு வறுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு 2 சேர்ந்ததும் மீன் எடுத்துடலாம். இந்த பக்கம் செவந்து வரத்துக்குள்ள நம்ம வெங்காய பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். பச்சடி ரெடி பண்ணியாச்சு. மீன் நல்லா செவந்து முறுவலாக வந்துடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிரியாணி, ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, மீன் வறுவல், லஞ்சுக்கு எல்லாம் சாப்பாடும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ எல்லோரும் வந்ததும் சாப்பிட வேண்டியது தான். சண்டே லஞ்சுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.